ஆபத்து விவரக்குறிப்பு என்பது ஒரு செயல்முறை. ஒரு முதலீட்டாளராக அது உங்களை ஆபத்தின் உகந்த நிலையை அடையாளம் காண உதவுகிறது. அது உங்களுக்கு மட்டுமே சரியானது. உங்கள் ஆபத்து விருப்பத்தை கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு நன்றாக புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ஆபத்து எடுக்கும் திறன், ஆபத்துக்களை எடுக்க உங்களின் விருப்பம் மற்றும் உங்கள் நிதி இலக்குகளை அடைய நீங்கள் எடுக்க வேண்டிய ஆபத்து. இன்னும் கொஞ்சம் இந்த காரணிகளை பற்றி புரிந்து கொள்வோம். ஆபத்துக்களை எடுக்கும் உங்கள் திறன் உங்கள் ஆபத்து திறன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு ஆபத்து எடுக்க முடியும் என்பதை தீர்மானிக்கும் காரணிகளை உள்ளடக்கியது. இவை உங்கள் வயதையும் உங்கள் தற்போதைய வருமானத்தையும் சார்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கை முதலியனவற்றையும் உள்ளடக்கி இருக்கலாம். ஆபத்தை எடுக்க உங்களின் விருப்பம் உங்கள் ஆபத்து சகிப்புத்தன்மை என்றும் அழைக்கப்படுகிறது. இது சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் பொதுவாக ஆபத்து எடுப்பதையும் நோக்கி உங்கள் உணர்ச்சி சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. இது அடிப்படையில் ஒரு உளவியல் பண்பு. தேவையான ஆபத்து என்பது அனுமானங்களின் தொகுப்பின் கீழ் ஒரு கணித கணக்கீடாகும். இது உங்கள் நிதி இலக்குகளை அடைய நீங்கள் எடுக்க வேண்டிய ஆபத்து நிலை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. சில நிபுணர்கள் கருத்தில் கொள்ளலாம், ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய ஆபத்து ஒரு தனிநபரின் ஆபத்து திறன் அடிப்படையில் ஒரு நிதியின் பண்பாகும். உங்கள் ஆபத்து விவரம் நீங்கள் சரியான சொத்து ஒதுக்கீட்டை அடையாளம் காண உதவுவதோடு உங்கள் முதலீடுகள் எந்த அளவு விகிதத்தில் பல்வேறு சொத்து வகுப்புகளில் முதலீடு செய்யப்பட வேண்டுமென இது தீர்மானிக்கிறது. முன்பு குறிப்பிட்ட காரணிகள் அனைத்தையும் கருத்தில் கொண்ட பிறகு ஆபத்து சுய விவரத்தின் ஒரு விரிவான மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒரு முதலீட்டாளர் ஸ்பெக்டரத்தின் இந்த வகைகளில் ஒன்றில் வரலாம். குறைந்த ஆபத்திலிருந்து முக்கியமாக கடன் சார்ந்த போர்ட்டோபோலியோவிற்கு சாதகமாக இருக்கும் அதிக ஆபத்து வரை. இது ஈக்விட்டி முதலீடுகளின் பெரும் பகுதியை குறிக்கிறது. நீங்கள் முதலீட்டு விருப்பங்களை தேடும் போது அவைகள் வெளிப்படுத்தக்கூடியதை அபாயத்தை உங்கள் சொந்த ஆபத்து விருப்பத்துடன் நீங்கள் பொருந்தி பார்க்க வேண்டும். ஆபத்து திறன் மற்றும் ஆபத்து சகிப்புத்தன்மையில் பொருத்தமின்மை போன்ற சில நிகழ்வுகளும் இருக்கலாம். அதிக ஆபத்தை எடுக்கும் திறன் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அவ்வாறு செய்ய விருப்பம் இல்லாமலும் அல்லது நேர்மாறாகவும் நீங்கள் இருக்கலாம். எனவே நீங்கள் தீவிரமாக முதலீடு செய்வதற்கு முன் நீங்கள் உங்கள் ஆபத்து விவரக்குறிப்பை விரிவாக மதிப்பிடவில்லை என்றால் உங்கள் முதலீடுகளால் சங்கடமான நிலையில் வந்து நீங்கள் நிற்கலாம். உதாரணமாக, அதிக அளவிலான ஆபத்தை எடுக்க முடிந்தாலும் அல்லது வசதியாக இருந்தாலும் நீங்கள் ஆபத்து இல்லாத வகையில் முதலீடு செய்திருக்கலாம். இது இறுதியில் உங்களை மகிழ்ச்சியற்றதாக உணர வைக்கும். உங்கள் முதலீடுகளால் உருவாக்கப்பட்ட வருமானத்துடன் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். உங்கள் ஆபத்து சுயவிவரத்தை மதிப்பிடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் பல கருவிகள் மற்றும் கேள்வித்தாள்கள் உள்ளன. அவற்றில் சில ஆன்லைனில் கிடைக்கின்றன. மற்றும் நீங்கள் தொழில்முறை உதவியை விரும்பினால் நீங்கள் எப்போதும் உங்கள் முதலீட்டு ஆலோசகரை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஆபத்து சுயவிவரத்தை விரிவாக மதிப்பீடு செய்ய உங்களுக்கு அவர் உதவுவார் மற்றும் உங்கள் ஆபத்து விருப்பத்துடன் பொருந்தும் முதலீடுகள் மற்றும் உத்திகளை அவர் பரிந்துரைப்பார். எனவே இப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், உங்கள் ஆபத்து சுய விவரத்தை மதிப்பிடுதல் உங்கள் முதலீட்டு நோக்கு நிலையை அடையாளம் காண வைக்கும். இது உங்கள் முதலீட்டு திட்டத்தை நீங்கள் உருவாக்கும் முன் சிறப்பாக செய்யப்படுகிறது. இது நீங்கள் சமநிலை அளவுடன் திருப்தி அடைவதை உறுதி செய்கிறது. ஆபத்துக்கும் வருமானத்திற்கும் இடையில் நீங்கள் முதலீடு செய்யும் போது நீண்ட காலத்திற்கு அதன் மூலம் நீங்கள் உங்கள் திட்டத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கை சுழற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் பொறுத்து உங்கள் ஆபத்து சுய விவரம் மாறலாம். ஒருவேளை உங்கள் வருமானம் மாறலாம் அல்லது உங்களுக்கு புதிய இலக்குகள் போன்றவை உள்ளன. எனவே 25 வயதில் எது உங்களுக்கு சரியாக வேலை செய்ததோ நீங்கள் 45 வயதாகும் போது ஒரே மாதிரியாக இருக்காது. இந்த வீடியோ உங்கள் ஆபத்து சுய விவரத்தை மதிப்பிடும் செயல்முறையை புரிந்து கொள்ள உதவியதாக நாங்கள் நம்புகிறோம். எனவே ஏற்கனவே நீங்கள் இந்த பயிற்சியை செய்யவில்லை என்றால் உங்கள் முதலீட்டு ஆலோசகருடன் தயவு செய்து பேசுங்கள் மற்றும் உங்கள் சொந்த ஆபத்து சுய விவரத்தை அடையாளம் காணுங்கள். உங்கள் நிதி திட்டத்தை உங்கள் தேவைகளுடன் ஒத்திசைப்பதில் இது நீண்ட தூரம் செல்லும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. Mutual fund முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.